வணக்கம். உங்கள் பீமாசா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு கிலோ அரிசி தேங்காய் பால் சாதம் வைக்க போகிறோம். எப்படி வாங்கன்னு பார்க்கலாம். ஏற்கனவே நெய் ஊற்றிட்டேன். ஏலக்காய் ஒரு அஞ்சு, ஏலக்காய் அஞ்சு கிராம்பு, பட்டை துண்டு உடச்சி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து வெந்தயம், வெந்தயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் சாதம். வெந்தயம் பாருங்கள் நல்லா திறக்குது. சட்டி வச்சுட்டேன். டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணாமல் நான் வந்து நெய்யும் தேங்காயும் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் தேங்காய்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஒரு நாலு ஏலக்காய், நாலு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டாச்சு. ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் போட்டுட்டோம். இப்போ ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு பத்து, ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் பாதி. இதுக்கு வந்து வெங்காயம்னா ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த வெந்தயம் மனத்தோடி நம்ம வந்து இந்த அளவு அரிசி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு ஒன்று ரெண்டு பால் ஊற்ற போகிறோம். இது வந்து புழுங்கரிசி. ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம் பாலுக்கு. ஒரு சட்டி முதல் ஊற்றி வச்சு, இன்னும் ஒரு சட்டி, ரெண்டு சட்டி பால். இப்போ இந்த பால்லையே ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு எண்ணெயில் போடாமல் பால்லே போட்டுக்கேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன். இப்போ உப்பு போட்டு கொதிக்க வச்சிடலாம். ஒன்றரை ஸ்பூன் உப்பு போடலாம். ஒரு ஸ்பூன் போட்டுட்டே இந்த பாதி. இப்போ கொதித்தோன்னா அரிசி போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுங்க, கொதிக்கட்டும். அடுப்பு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பால் வந்து நல்லா பொங்கி இருக்குது. அப்போ வந்து நம்ம அரிசி, ஒரு கிலோ அரிசி கழுவி தண்ணி வடிய வச்சிட்டோம். இப்போ இதை போட்டுடலாம். இது ஏழு பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக. இந்த சாதத்தை எடுத்து பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு இந்த அடுப்பில் வந்து கிரேவி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மட்டன் கிரேவியில் நல்ல கொழுப்பு இருக்கும், அதனால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, பட்டை. நான் ஏற்கனவே வெங்காய தக்காளி வதக்கி அரைச்சி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அதில் வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம், புதினா போட்டுடலாம். மட்டனில் உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் பார்த்து போடணும், இல்லாட்டா உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. பேச்சுலர் செஞ்சாலும் சரி, நம்ம ஃபேமிலி உமன் செஞ்சாலும் சரி, எல்லோரும் செஞ்சாலும் இப்படி தான் போடணும். இப்போ நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு போடலாம். எதுக்கு தெரியுமா, இஞ்சி பூண்டு தான் அந்த வாசனை நல்லா வரணும். வந்தால் தான் அந்த மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பாய் மாவட்ட குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? இந்த காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை இலக்காய் எல்லாம் போடணும். அது நல்ல எண்ணெயில் பொரியதில் தான் இருக்குது. இஞ்சி பூண்டு நல்ல வாசனை வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் இதெல்லாம் போடணும். இது நல்ல எண்ணெயிலே வதக்கிடலாம். பிறகு அரைக்கலாம் மட்டன். இப்போ இதில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எட்டு பேரும் சாப்பிடணும்ல, அதுக்கு நமக்கு கிரேவி வேணும்ல, நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பட்டை, ஏலக்காய் அரைச்சி வச்சது. மட்டன் குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, குருமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி ஊற்றுங்க. அப்போ சீக்கிரம் சமையல் முடிச்சிடலாம். ஏன்னா முதல் நம்ம வதக்காமல் போட்டோன்னா ரொம்ப நேரம் எண்ணெயில் அது வதங்கும். அரைச்சி ஊற்றுனா முழுசாக போட்டால் கூட சீக்கிரம் வந்துடும். உங்கள் பார்த்தீங்களா,
மீதி இருக்க தண்ணி. இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம்னா, அந்த உருளைக்கிழங்கு, அந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்குங்க. நல்லா தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருவேன். இது நல்லா கிளறிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. வேலுக்கு வந்து ரொம்ப நமக்கு காரம் தேவையில்லை, அதனால் இவ்வளோ இருக்குது. நம்ம இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வந்து என்ன போடணும்னா, தனியாத்தூள் போடணும். நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஏன்னா இது நமக்கு வந்து மட்டன் வந்து கொழப்பு கொலஸ்ட்ரால், அதனால் இது போட்டோம்னா கொலஸ்ட்ரால் எடுக்கும். இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அரை கிலோ மட்டன். ரொம்ப போட வேண்டாம், ரொம்ப போட்டால் கடுக்கும். இதை நல்லா கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம குக்கரில் கறியை வேக வச்சுட்டோம், உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம ஒரு 5-10 நிமிஷம் மூடி போடலாம் சிம்மில். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பக்கத்து அடுப்பில் பட்ட சாதம் வெள்ளை வெள்ளையேன்னு சூப்பராக பூ போல் வெந்துருச்சு. அப்போ இப்போ கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு அப்படியே நம்ம மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சாதம் கூட நல்லா வெந்துருச்சுங்க, இங்கே பாருங்க வெந்துருச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் எடுத்து பக்கத்து அடுப்பில் போட்டுட்டோங்க, இங்கே பாருங்க இங்கே போட்டாச்சு. அது பாட்டு தம்மில் அவர் கொஞ்சிட்டே கிடப்பார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் சிக்கன் லிவர் கிடச்சிச்சு, அந்த லிவரை வறுக்க போகிறோம். லிவர்லாம் திங்கக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆராய்ச்சி பண்ணிட்டாங்களாம். ஊசி போட்டது வந்து லிவரில் எல்லாம் போகாது, அதெல்லாம் சும்மா ஊசி போட்டெல்லாம் நாங்கள் சிக்கன் நாங்கள் வந்து வளர்க்குது இல்லை, அப்படியே வளர்ந்தால் இவ்வளோ சீக்கிரம் வளராது அப்படிலாம் சொல்கிறாங்க. என்ன காஞ்சோன்னா, இதுக்கு வந்து பட்டை மட்டும் போட்டால் போதும், ஏலக்காய் தேவையில்லை. அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், இங்கே பிச்சியும் போட்டுக்கலாம், கட் பண்ணியும் போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், வெங்காயம் எதுவுமே நான் போடலை, இஞ்சி பூண்டு மட்டும் போடுறேன். இது நல்லா செவப்பட்ட இஞ்சி பூண்டு, லிவர நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அது போடுறேன். இந்த உப்பு, கல் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுருவோம். இது வந்து லோ பிபி இருக்கப்பட்டவங்க, ஹீமோகுளோபி கம்மியாக இருக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் இது சாப்பிட்லாங்க. சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு, ஒன்றும் ஆகாது. இது சிம்பிளே வச்சு வறுத்துடலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுடலாம். அதே மாதிரி மட்டன் குழம்புக்கு புதினா தான் போட்டோம், கொஞ்சோண்டு மல்லித்தலை, ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் போட்டேன், இது ஒரு 1/4 கிலோ இருக்கும், பெப்பர் தூள் அவ்வளோதாங்க. இதுக்கு மசாலா அவ்வளோதான். இதை நம்ம பிஏ சிம்லேயே வச்சு இந்த தண்ணியில் அந்த ஒரு தண்ணி எண்ணெயிலே நம்ம அதை அப்படியே வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தா போதும், சூப்பராக வாசனையாக இருக்கும். பாருங்கப்பா புரிஞ்சிச்சுப்பா, 8 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. உங்களுக்கு வீடியோவை பார்த்தாலே தெரியும். பெப்பர் ஜீரகம் போட்டால் அதனால் 1/4 ஸ்பூன் தனியாக தூள், அவ்வளோதான். சமையல் முடிஞ்சிச்சுப்பா, சாதம் ரெடி, சிக்கன் லிவர் ரெடி, மட்டன் கிரேவி ரெடி. மட்டன் கிரேவி அப்படியே தம்மிலே போட்டால் அப்படியே வெந்துடும். மட்டன் ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுட்டோம், லிவர், சாதம். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.